நான் டாக்டர் ஷண்மதி, தோல் மருத்துவ நிபுணர், மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கின் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். நார்மலாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் என் ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஆக்னி ப்ரோன் ஆகிடுச்சு, பிம்பிள்ஸ் வந்துச்சு, நான் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் டைப்பை நம்ம அசஸ் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா டைமும் ஒரே ஸ்கின் டைப் இருக்குமானா அப்படியும் கிடையாது. ஸோ இது வந்து ஜெனட்டிக்ஸ்னாலும் ஹார்மோனல்னால அது இல்லாமல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ நிறைய ஃபேக்டர்ஸுமே வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் டைப்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி வந்து ஆயிலியாக இருக்கலாம், இல்லை ட்ரையாக இருக்கலாம், நார்மல் ஸ்கின் டைப் இருக்குது, காம்பினேஷன் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின்ன்றது வந்து என்ன ஆகும்னா, வந்து நம்ம ஸ்கின்ல நார்மலாக இருக்க ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸ், அதாவது செபேஷியஸ் கிளான்ஸ் வந்து நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப எண்ணெய் வடிஞ்சிட்டு ஆயிலியாக க்ரீஸியாக, போர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஆகும், அதே மாதிரி ஆக்னி பிரேக் அவுட்ஸ் நிறையா இருக்கும், அண்ட் பிக்மெண்டேஷன் சேஞ்சஸ்லாம் நிறையா இருக்கும். இதுவே வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து இந்த நார்மலாக இருக்க வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும், அண்ட் வந்து லிப்பிட் செரமைட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப ரஃபாக, ட்ரையாக, ஸ்கேலியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ போர்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும், பட் வந்து ஸ்கின் எப்பயுமே வந்து சொர சொரனா அந்த மாதிரி இருக்கும். அடுத்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றவங்களுக்கு ரெண்டு டைப்பும் சேர்ந்து வரும். ஸோ வந்து டி ஜோன் அப்படின்னு சொல்கிற ஃபோர் ஹெட், மூக்கு அண்ட் சின்னில் வந்து என்னென்னா ஒரு ஆயிலியாகவும், சீக்கில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் வந்து நார்மல் ஸ்கின்ல வந்து இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக, சப்பலாக, சாஃப்டாக இருக்கும், போர் சைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆக்னி வந்து அதுவும் வராது, அண்ட் வந்து பிக்மெண்டேஷன் சான்சஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நார்மலாகவே வந்து ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக, எந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் போட்டாலுமே வந்து ரெட்னஸ் வந்துடும், இச்சிங் அந்த மாதிரி இருக்கும், அண்ட் ஏதாவது ஒரு டைட்டாக ஏதாவது போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இச்சிங் வரும். அண்ட் வந்து டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்லையுமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக மாறும், அந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ்லாம் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் வந்து ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து எப்பயுமே வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வந்து ஒரு ஜென்டல் கிளென்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்கின்னை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு எண்ணெய் வடிகிற மாதிரி ஃபேஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின். இதுவே வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்க ஸ்கின், ரொம்ப ஸ்மூத்தாக, சாஃப்டாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்கின். இதுவே வந்து ரொம்ப ட்ரையாக, ஃப்ளேக்கியாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின். இதுவே வந்து ஃபேஸில் வந்து அந்த டி ஜோன், அந்த ஃபோர் ஹெட், நோஸ் சின்ன, அதில் மட்டும் வந்து ஆயிலியாகவும், சீக்ஸில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்குதுன்னு அர்த்தம்.